நமக்கு இன்டைஜஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வயிறு உடனே ஃபில் ஆகிடும், திம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்டைஜஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து வந்து ப்ராப்பராக போய் சேராது. ஒரு நல்ல உடம்புனா அதுக்கு குட் சைன் வந்து பசி வந்து வரணும். இப்போ நம்ம இன்டைஜஷன், அதாவது 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் கேட்டால் கூட நம்ம வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது செரிமான பிரச்சனை, அஜீரண கோளாறு வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இப்போ நார்மலாகவே இருக்கிறது தான் அது எல்லாருக்குமே. இன்டைஜஷன்ன்றது என்னங்க? இன்டைஜஷன் அதாவது நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்டா ஒரு உணவு எப்படி செரிமானம் ஆகுமோ அது ஆகாமல் இருக்கிறது தான் வந்து இன்டைஜஷன். ஸோ இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நமக்கு இன்டைஜஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வயிறு உடனே ஃபில் ஆகிடும், திம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வயிறு உபசம் இருக்கும். அண்ட் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு ஒரு ஏப்பம் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பேருக்கு கூட வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோன்னே கொஞ்சம் அந்த ஸ்ப்ரைட்டோ கோக்கோ குடிச்சா தான் கொஞ்சம் ஏப்பம் வரும் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏப்பம் வந்தால் நமக்கு அது ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதெல்லாம் வந்து இன்டைஜஷனோட சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் வந்து நெஞ்சு மேலே நிற்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அண்ட் சிலருக்கு வந்து எரிக்கழிச்சிட்டு கூட வரும், சாப்பிட்டது கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எரிக்கழிச்சிட்டு வருது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் இன்டைஜஷன். இது ரொம்ப சீரியஸாக, இது நார்மலாகவே எல்லாருக்கும் தானே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஆரம்பத்துலேயே ஏதாச்சும் நம்ம ப்ராப்பராக அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்டைஜஷன் தானே. நம்ம சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு வந்து சத்தாக போக போகுது. அதுவே சரியாக செரிமானம் ஆகலைன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வரும். அப்படி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும் இன்டைஜஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து வந்து ப்ராப்பராக போய் சேராது. ஸோ வயிறு உபசம் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த சக்கரை வியாதியோ உடல் பருமனோ வயிற்றை சுற்றி வந்து இருக்கக்கூடிய கொழுப்புகள் அதெல்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதனால் வந்து வரலாம். அங்கங்கே அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது, அதாவது காற்று வந்து நார்மலாகவே அவங்களுக்கு ரிலீஸ் ஆகாதனால அங்கங்கே ஜாயின்ஸில் போய் அது வந்து ஸ்டக் ஆகலாம். அதனால் அவங்களுக்கு வந்து பெயின்ஸ் வரலாம், உடல் வலி அந்த மாதிரிலாம் வரலாம். அண்ட் நெஞ்சரிச்சல் ஃபர்தராக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுனால அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சம்டைம்ஸ் வந்து போய் சேரும். எதனால இன்டைஜஷன் வருது, யாருக்கெல்லாம் வருது? ரொம்ப சிம்பிள், நம்ம ஃபுட்டு நம்ம வாய்க்குள்ளே போகக்கூடிய உணவுகள் அது எந்த மாதிரி போகுது அதை பொறுத்து தான் இன்டைஜஷன். ஸோ யாருக்கு நிறையா இன்டைஜஷன் வருது அப்படின்னா அதிகமாக வந்து வெளியே ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஒன்று. ஏன்னா நமக்கே தெரியும் ஹோட்டலில் இருக்க ஃபுட்ஸ் எப்படி இருக்கும், அவங்க நிறைய ஸ்பைசஸ் டேஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக போடுவாங்க. அண்ட் அந்த சோடா உப்பு அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கல்ப்ரெட் இல்லையா, அந்த ஒயிட் சோடா அது போடுறது. அண்ட் வந்து ஹோட்டல் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய அஜினமோட்டா, நிறைய ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து நம்ம நிறைய எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இன்டைஜஷன் வந்து காஸ் பண்ணும். ரெண்டாவது சாப்பிடுற டைம், கண்டிப்பாக வந்து பசிச்சாதாங்க சாப்பிடணும். நிறைய பேருக்கு வந்து பசியே எடுக்கிறது கிடையாது. ஒரு நல்ல உடம்புனா அதுக்கு குட் சைன் வந்து பசி வந்து வரணும். பசிக்கிற நேரத்தில் சாப்பிடுங்க. நீங்கள் கரெக்டான டைம் ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னாலே வந்து பசி உங்களுக்கு தன்னால் வந்துடும். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நேரமும் டைம் கிடைக்கும் போது லஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கேப் விட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் டோட்டலாகவே மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படி இருக்குன்னு அது வேற. அண்ட் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கூட டாக்டர் அட்வைஸ் இல்லாமலாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு நிறைய டயட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஜஸ்ட் பை ஒரு சோர்சஸ்ல பார்த்துட்டு மீடியாவில் பார்த்துட்டு உடனே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வயிற்று பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் இந்த மாதிரி டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நாலாவது ஒரு விஷயம் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா தூக்கம்லாம் சரியாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்ஸ்லாம் போவாங்க. அப்படி என்ன ஆகும், அவங்களோட டோட்டல் ஃபுட் பேட்டர்ன் மாறிடும். அதனால இன்டைஜஷன் வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டைஜஷனை ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும்ன்றதும் நான் சொன்னேன். ஸோ வயிற்று சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரும். மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட அதிகம் வரும். ஸோ சிம்பிளாக எப்படி திருலாம், நீங்கள் இப்போ நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா இன்டைஜஷன் நான் சொன்ன மாதிரி டைமுக்கு சாப்பிட்றது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவது ஸ்பைசஸை வந்து நல்லா குறைச்சிடுங்க. காரமோ எண்ணெயோ அதாவது ஃபுட்டுலேருந்து நல்லாவே குறைச்சிடணும். ஒருவேளை உணவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டயபெட்டிக்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை கேலரிக் வேல்யூ இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீர் காய்கறிகளோ நீர் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது ஆரஞ்சு, சாத்துக்கொடி, பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், கோவாஸ், ஆப்பிள்,
போமோகிராண்ட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் மார்னிங் மட்டும் டயட்டுக்கு எடுத்துக்கலாம். மற்றவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். உணவில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பதிலாக பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அண்ட் நிறைய பூண்டு ஆனியன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். நீர் காய்கறிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அதாவது நம்ம காட் வெஜிடேபிள்ஸ் சொல்லுவோம், பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் வந்து இதில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் கேஸ் ட்ரபிள் இதோட சேர்ந்து உங்களுக்கு இருக்குன்னா இந்த கிழங்கு வகைகளை வந்து நீங்கள் டோட்டலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மண்ணுக்கு அடியில் விளையிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வாட்டர், தண்ணீர் வந்து பருகிறது நம்ம ரொம்ப முக்கியம், மெட்டபாலிசம்க்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா ஒரு சராசரியா நம்ம 2-3 liters தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்மளோட நேச்சுரோபதியில நீங்க டைரக்டா டாக்டரை பார்த்து கூட என்ன மாதிரியான யோகா பயிற்சிகள் செய்யலாம்ன்றதையும் நீங்க இதை வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதா இருக்கும்.